Hi friends, welcome to my channel. In this video, we will talk about how to use the பண்டைய மனிதர்கள் விவசாயத்தில் தான் ஈடுபட்டாங்கன்னு தெரியும் நமக்கு. உபரியா அவங்களுக்கு தேவையானது போக மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொருளை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கு வேற ஒரு பொருள் உற்பத்தி செய்வாங்க. எடுத்துக்காட்டால் என்கிட்ட தானியம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட உப்பு இருக்குன்னா நான் தானியத்தை கொடுத்துட்டு உப்பை வாங்கிப்பேன். இந்த மாதிரி தான் தொடங்கினது பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லலாம். இது எந்த காலகட்டம் பார்த்தோன்னா கிமு 9000ல தான் இருந்திருக்கு, ஓகேவா. அடுத்ததாக நாணயங்கள். நாணயங்கள் காலகட்டம் பார்த்தோன்னா கிமு 1100. இது சீனர்கள் தான் இந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறு சிறு நாணயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நாணயம் எதனால் ஆனதுன்னா வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க. இந்திய பெருங்கடலுக்கு பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோழி இருக்கும் தெரியா, இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கெலாம் உருட்டி போடுவாங்க, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பணமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பணம், இது ஆண்டுன்னு பார்த்தோன்னா கிமு 600 வாக்கில் தான் இருந்துச்சு. இது மத்திய தரைக்கடல் பகுதி முழுக்கமாக இந்த பண பரிவர்த்தனை பரவ தொடங்கியிருக்கு. ஒரு நாட்டு அரசர் வந்து பண பரிவர்த்தனையை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறார். அது யாருன்னா லித்தியா நாட்டு அரசர் அலியாதீஸ் அப்படின்றவர் தான் பண பரிவர்த்தனை செய்ய போகிறேன் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறார். இந்தியா லித்தியா நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போது துருக்கி நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. நாலாவதாக பார்க்க போகிறது தங்க நாணயம். இதனுடைய ஆண்டுன்னு பார்த்தோன்னா கிபி 1250. இதை முதல்ல ஐரோப்பாவில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா பண பரிவர்த்தனைக்கு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு நாணயத்தை ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஐரோப்பிய நாடு முழுவதும் காகித பணம் பரவுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த மார்க்கோ போலோ தான். எந்த வருஷம்னு பார்க்கும்போது கிபி 1290 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காகித பணம் அச்சடிக்கிறது. காகித பணம் முதல்ல 1661 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் அதை அச்சடிக்க முன் வந்ததுன்னு பார்த்தோன்னா ஸ்வீடன் வங்கி தான். ஆனால் அப்போதைக்கு ஒரு பெருமளவு ஒரு வரவேற்பு எதுவுமே கிடைக்கல. அடுத்ததான் நம்ம பார்க்குறது மின்னணு பரிமாற்றம். இது ஆண்டுன்னு பார்த்தோன்னா கிபி 1860. இப்போது நம்ம மின்னணு பரிமாற்றம்னா மொபைல் பேங்க் சொல்கிறோம்ல, அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து தந்தி மூலமாக மின்னணு பரிமாற்ற முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா கடன் அட்டை. கடன் அட்டை எப்போ வருதுன்னா 1946 தான் வருது. கடன் அட்டைனா ஒன்றும் இல்லைங்க, கிரெடிட் கார்டு இருக்கு இல்லைங்களா, கிரெடிட் கார்டை தான் கடன் அட்டைன்னு சொல்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டை உருவாக்குனவர் யாருன்னா ஜான் பிக்கின்ஸ். ஜான் பிக்கின்ஸ் அப்படின்றது தான் கிரெடிட் கார்டை உருவாக்கியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கறது அலைபேசி வங்கி செயல்பாடு. அலைபேசி வங்கி செயல்பாடு எந்த வருஷம்னு பார்த்தோன்னா 1999. இந்த அலைபேசி வங்கியை யார் முதல்ல அறிமுகப்படுத்தினது அப்படின்னா ஐரோப்பிய வங்கிகள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா என்எஃப்சி. என்எஃப்சி அப்படின்ற பண பரிவர்த்தனை முறையை பிரிட்டனில் தான் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த முறை இந்தியாவுக்கு எப்போ வந்ததுன்னா 2016 தான் வருது. இந்த முறையில் நம்ம ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா 7-8 செகண்ட்குள்ளே பணம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்எஃப்சினா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்தியாவில் எப்படிலாம் பணம் அச்சடிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.